உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விருந்துகளையும் ரொம்ப சந்தோஷமாக மாற்றணுமா? கீயாஸ் கிச்சனுக்கு கால் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்னைக்கு ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலையில் வடை பண்ண போகிறோம். கொண்டக்கடலை வடை பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். கொண்டக்கடலை, வெங்காயம், எண்ணெய், பூண்டு, பச்சை மிளகாய், புதினா தழை, இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி இலை, உப்பு, சோம்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, குறை குறைந்த வெண்டை வெள்ளை கொண்டக்கடலையை வந்துட்டு ஓவர் நைட்டு சோப் பண்ணி அதை வந்துட்டு குறை குறைந்த இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துட்டு அதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆனியன், அதுக்கப்புறம் புதினா தழை கொஞ்சம் சாப் பண்ணுறது, கொத்தமல்லி தழை கொஞ்சம், இஞ்சி 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சமாக சோம்பு, நசுக்கின பூண்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், நறுக்கின கருவேப்பிலை, உப்பு வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கடலை மாவு போட வேண்டாம். அப்படி உங்களுக்கு திக்னஸ் கரெக்டாக உருட்ட வரலன்னா ஒரே ஸ்பூன் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லா இருக்குன்றதுனால நான் இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் மாவு போட்டுக்கிட்டேன். நீங்கள் இதே கடைசியாக ஓடும்போது கொஞ்சம் ஃபைனாக ஓட ஓட்டி எடுத்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு மாவு ஆட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இதை வந்து சின்ன சின்ன டப்பிங்ஸை நம்ம பிடிச்சிக்கலாம். டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ணிட்டோம் கொண்டக்கடலை வடைக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இதை நம்ம அப்படியே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். வடை வந்து கொண்டக்கடலை வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துட்டு இதை பெயிண்டிங் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.